மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கான பங்குனி மாத பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பங்குனி மாதம் தமிழ் மாதத்தின் கடைசி மாதம். மீனம் சூரியன் மீனம் ராசியில் சஞ்சரிப்பார். இதற்கு பின்னர் சூரியன் மேஷத்தில் உச்ச நிலை அடைகிறார். இந்த மாதத்தில் தான் முதல் நாளில் சிறப்பான காரடையா நோன்பு வருகிறது. நீர் ராசியில் சூரியன் சஞ்சரித்தாலும் வெயில் பட்டையை கிளப்பும். இந்த மாதம் கிரகங்களின் சஞ்சாரம் அற்புதமாக இருக்கிறது. இந்த பங்குனி மாதத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் பாதிப்புகள் வரப்போகிறது என்று பார்க்கலாம். விகாரி தமிழ் ஆண்டின் கடைசி மாதமான பங்குனி மாத பிறப்பு மார்ச் 14 தேதி வருகிறது. சூரியன் கும்ப ராசியிலிருந்து மீன ராசியில் சஞ்சரிக்கும் காலம் பங்குனி மாதமாகும். இந்த மாதத்தில் கிரக நிலை சூரியன் மீன ராசியில், அதாவது 12 வீட்டிலும், ராகு 4 வீடான கடகத்திலும், சனி செவ்வாய் 11 இடம் கும்பத்திலும், புதன் மீன ராசியில், குரு கேது மகர ராசியிலும், சுக்கிரன் மிதுன ராசியிலும் அமர்ந்துள்ளனர். குரு அதிசாரம் பெற்று பங்குனி 16 தேதி, அதாவது பிப்ரவரி 29 தேதி, தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கின்றனர். விருச்சிக ராசி நேயர்களே, செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிகம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் உங்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் 5 வீட்டில் சஞ்சரிக்கிறார். புதன் 4 வீடு, சுக்கிரன் 6 வீடு, சனி 3 வீடு, செவ்வாய் கேது குரு 2 வீடு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. மறைந்திருக்கும் சுக்கிரன் 7 வீட்டிற்கு சென்று ஆட்சி பெற்று அமர்ந்து உங்க ராசியை பார்க்கிறார். இது மாளவியா யோகம் பெற்ற அமைப்பு. நிறைய பணவரவு அதிகமாகும். சுபமான பார்வை சந்தோஷத்தை கொடுக்கும். உங்க மன அமைதி அற்புதமாக கிடைக்கும். உங்க வாழ்க்கை துணையின் மூலம் உதவி கிடைக்கும். குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தால் தீரும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். ஆரோக்கியமும் அற்புதமாக இருக்கும். 3 வீட்டில் சனி செவ்வாய் அதிசார குரு இணைவதால் உங்க தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகும். இளைய சகோதரர்கள் வழியில் உதவி கிடைக்கும். அதே நேரத்தில் தனாதிபதி குரு அதிசாரமாக 3 வீட்டில் மறைவது சிறப்பல்ல. பணம் கொஞ்சம் விரைய செலவாகும். உங்க கடன்களை அடைக்க நேரம் வந்துவிட்டது. மாணவர்களுக்கு ரொம்ப நல்ல மாதம். பிசினஸ் செய்பவர்களுக்கு ரொம்ப நல்ல மாதம். மாத தொடக்கத்தில் சுக்கிரன் 6 வீட்டில் இருப்பதால் கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து போங்க. தேவையில்லாத வீண் விவாதங்களை தவிர்த்து விடுங்க. வம்பு வழக்குகளை தவிர்த்து விடுங்கள். உங்க ராசிநாதன் செவ்வாய் 2 வீட்டிலிருந்து 3 வீட்டிற்கு சென்று உச்சம் பெற்று அமரப்போகிறார். 3 வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்துள்ள சனியோடு செவ்வாய் உச்சம் பெற்று இணைகிறார். சகோதர சகோதரிகளின் ஆதரவு கிடைக்கும். பணவரவு அதிகமாகும். புதிய தொழில் தொடங்கலாம். சிலருக்கு நல்ல வேலைகள் கிடைக்கும். சகோதரர்களின் உதவிகள் கிடைக்கும். மகரம் ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாயின் பார்வை 7 வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்து உங்க ராசியை பார்க்கும் சுக்கிரன் மீதும் விழுவதால் காதல் மலரும். என்றாலும் காதல் உறவில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையை தேர்வு செய்யும் போது முன் யோசனை அவசியம். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க. மாத பிற்பகுதியில் கணவன் மனைவி இடையே நெருக்கம் கூடும். அன்பு அதிகமாகும். இந்த மாதம் நீங்க செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வணங்குங்கள். நன்மைகள் அதிகம் நடைபெறும். சந்தோஷம் கூடும். 2 குரு கேது, 3 சனி செவ்வாய், 4 புதன், 5 சூரியன், 7 சுக்கிரன், 8 ராகு அமைந்துள்ளதால் ஓரளவுக்கு நன்மையை தரும். இந்த மாதம் நடுவில் குரு மகர ராசிக்கு செல்கிறார். இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடைய நல்ல வாய்ப்புகள் உள்ளன. படிப்பில் மேன்மையடைவீர்கள். எதிர்பாராத தனம் பண வரவு இருக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். பழைய சொத்துக்கள் விற்று புதிய சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்புள்ளது. சூரியன் 5 இருப்பதால் பயணங்கள் ஏற்படலாம். சிலர் சுற்றுலா செல்ல வாய்ப்புண்டு. இதுவரை வேலைக்கு முயன்று வருபவர்களுக்கு வாய்ப்பு சரியாக அமையும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும். தொழில் மேன்மை உண்டாகும். 8 ராகு இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்.
அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருந்தால் அதற்கான மாதம் இது. வெளியூர் வெளிநாடு செல்ல தடைகள் இருக்கும். விரைவில் அது நீங்கி நன்மை உண்டாகும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். குறிக்கோளை கொண்டு வாழ்க்கையில் செயல்பட்டு பொன்னான வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும் எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள். இந்த மாதம் நீங்கள் செய்கிற எல்லா செயல்களும் ஒன்றுக்கு பத்தாக லாபத்தை தரும். சாதனைகள் பல நிகழ்த்தி புகழ் பெறும் யோகம் உண்டாகும். வாழ்க்கை துணை வகையில் தகுந்த ஒத்துழைப்பும் கிடைக்கும். பொருளாதார நிலை உயர்வு தருவதாக அமையும். வீடு, மனை, வாகனம் தொடர்பான இடங்களில் அனுகூலமான நிகழ்வுகள் உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு, அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரிபவர்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி தரும் வகையிலான செய்திகள் வரும். பொருளாதார நிலை உயரப் பெறுவீர்கள். தொழிலதிபர்கள் சிறந்த முன்னேற்றம் காண்பார்கள். நல்ல வியாபார வாய்ப்புகள் பெற்று முன்னேற்றம் பெறுவார்கள். பெண்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் அகலும். கலைத்துறையினர் மேன்மையடைவர். பிற நாடுகளுக்கு சென்று பணியாற்ற வாய்ப்பு இருக்கிறது. அரசியலில் இருப்பவர்களுக்கு மற்றவர்களிடத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கும். உயர் பதவிகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல நிலை வந்து சேரும். மாணவர்கள் படிப்பினில் சிறப்பான பலனை காணலாம். இந்த கல்வியாண்டில் நீங்கள் விரும்பிய பாடம் உங்களுக்கு கிடைக்கும். அதிக உழைப்பும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் படிப்பில் சாதனைகள் புரியலாம். செவ்வாய் மார்ச் 23 சாதகமான இடத்திற்கு மாறுவதால் மனதில் பக்தி அதிகரிக்கும். தெய்வ அனுகூலம் கிடைக்கும். பொருளாதார வளம் மேம்படும். வருமானம் கூடும். தேவையான பொருட்களை வாங்கலாம். குரு மார்ச் 27 வரையும் புதன் ஏப்ரல் 1 வரையும் நற்பலன் தருவார். ஆடை ஆபரணங்கள் வாங்க யோகம் உண்டு. மதிப்பு மரியாதை சிறப்பாக இருக்கும். குரு மார்ச் 27 அதிசாரம் அடைந்து மகர ராசிக்கு செல்கிறார். இது சுமாரான இடம்தான். குரு சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் அவரின் அனைத்து பார்வைகளும் சாதகமாக உள்ளன. அதன் மூலம் எந்த பிரச்சனையையும் முறியடிக்கும் வல்லமை கிடைக்கும். உங்களின் ஆற்றல் மேம்படும். சுப நிகழ்ச்சி நடந்தேறும். செல்வாக்கு மேம்படும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். ஆடம்பர வசதி பெருகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும். பொன் பொருள் சேரும். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். புதுமண தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மார்ச் 23 பிறகு புதிய வீடு, மனை, வாகனம் வாங்க யோகம் உண்டாகும். சனி கேதுவால் சிலரது வீட்டில் பொருள் திருட்டு போகலாம். கவனம் தேவை. பெண்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியுடன் காணப்படுவர். சுப நிகழ்ச்சிகளில் அடிக்கடி பங்கேற்பர். மார்ச் 23 பிறகு அக்கம் பக்கத்தினரின் தொல்லை மறையும். புத்தாடை அணிகலன்கள் வாங்கலாம். குடும்பத்தோடு புனித தலங்களுக்கு செல்ல வாய்ப்புண்டு. பெற்றோர் வீட்டிலிருந்து சீதனம் கிடைக்க பெறலாம். பெண் காவலர்கள் சிறப்பான பலனை காண்பர். சிலருக்கு உயர் பதவி கிடைக்க வாய்ப்புண்டு. வியாபாரம் செய்யும் பெண்கள் அதிக வருமானம் பெறுவர். ஏப்ரல் 1 பிறகு குடும்பத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியதிருக்கும். வெளியில் பெருமையாக பேசப்பட்டாலும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லது. இல்லையென்றால் வீண் மன உளைச்சலுக்கு ஆளாவீர்கள். உறவினர் வகையில் மனக்கசப்பும் கருத்து வேறுபாடும் ஏற்படும். சிலர் ஊர் விட்டு ஊர் செல்லும் நிலை உருவாகும். வேலைக்கு செல்லும் பெண்கள் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்படலாம். தொழிலதிபர்கள் மார்ச் 23 பிறகு வளர்ச்சி காண்பர். கோயில், புண்ணிய காரியங்களுக்கான தொழில் செய்பவர்கள் அதிக லாபம் அடைவர். பகைவர் இடையூறு, அரசு வகையில் இருந்த அனுகூலமற்ற போக்கு மறையும். வியாபாரிகள் மாத முற்பகுதியில் அனுகூல பலன் அடைவர். தங்கம், வெள்ளி, வைரம் நகைகள் வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபத்தை பெறுவர். சூரியனால் ஏற்பட்ட பெண்கள் குறுக்கீடு அடியோடு மறையும். தரகு, கமிஷன் தொழிலில் பொருளாதார நெருக்கடி மறையும். வாடிக்கையாளர் மத்தியில் நற்பெயர் காண்பர். தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை ஏப்ரல் 1 கேட்டு பெறவும். மருத்துவர்களுக்கு மார்ச் 23 பிறகு அதிகாரிகளின் ஆதரவும் அனுசரணையும் கிடைக்கும். கோரிக்கைகள் நிறைவேறும். போட்டியாளர்களின் இடையூறு மறையும். வக்கீல்கள் தாங்கள் நடத்தும் வழக்குகளில் ஏப்ரல் 1 நல்ல முடிவு கிடைக்க பெறுவர். ஆசிரியர்களின் திறமை பளிச்சிடும். எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும்.
ஏப்ரல் 1 பிறகு மாற்றம் ஏற்படும். போலீஸ் இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் மார்ச் 23 பிறகு சிறப்பான பலனை எதிர்நோக்கலாம். முக்கிய கோரிக்கைகளை அப்போது வைக்கலாம். அரசியல்வாதிகள் மார்ச் 23 பிறகு நல்ல அந்தஸ்து பெறுவர். எதிர்பார்த்த பதவி வந்து சேரும். பொதுநல சேவகர்களுக்கு பணப்புழக்கத்திற்கு குறைவிருக்காது. கலைஞர்களுக்கு முயற்சியில் குறுக்கிட்ட தடைகள் மார்ச் 28 பிறகு மறையும். விவசாயிகளுக்கு உழைப்புக்கு தகுந்த வருமானம் கிடைக்கும். பாசிப்பயிறு, துவரை, கொண்டக்கடலை, மஞ்சள் பழவகைகள் மூலம் அதிக வருமானம் காண்பர். புதிய சொத்து வாங்கும் எண்ணம் மார்ச் 23 பிறகு கைகூடும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான முடிவு கிடைக்கும். கால்நடை மூலம் அதிக வருமானம் கிடைக்கும். பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலை விளையாட்டு போட்டிகளில் வெற்றி காண்பர். தொழிலதிபர்களுக்கு ஏப்ரல் 1 பிறகு அலைச்சல் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக பயணத்தால் உடல்நலக்குறைவு ஏற்படலாம். வியாபாரிகளுக்கு அவ்வப்போது மறைமுக போட்டி பகைவர் தொல்லைக்கு ஆளாவர். தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு ஏப்ரல் 1 பிறகு திடீர் இடமாற்றம் ஏற்படலாம். அதிக உழைப்பை சிந்த வேண்டியதிருக்கும். மேலதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது. மின்சாரம், நெருப்பு தொடர்பான பணியாளர்களுக்கு வேலையில் கூடுதல் கவனம் தேவை. ஐடி துறையினர் அதிகமாக உழைக்க வேண்டியதிருக்கும். முக்கிய பொறுப்புகளை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம். அரசு பணியாளர்களுக்கு பணியில் கூடுதல் கவனம் தேவை. ஆசிரியர்களுக்கு மார்ச் 23 பிறகு அரசு வகையில் குறுக்கிட்ட பிரச்சனை மறையும். கலைஞர்களுக்கு மார்ச் 28 பிறகு பெண்களால் பிரச்சனை வரலாம். கவனமாக இருக்கவும். பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஏப்ரல் 1 பிறகு விடாமுயற்சி எடுத்து படிக்க வேண்டியதிருக்கும். சோம்பலை தவிர்ப்பது நல்லது. இந்த பங்குனி மாதத்தில் விருச்சிக ராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: சனிக்கிழமையில் சனீஸ்வரர் வழிபாடு, தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம், வெள்ளியன்று காளிக்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபடுங்கள். செவ்வாய்க்கிழமை தோறும் அம்பாள் கோயிலுக்கு சென்று காலையில் 3 வலம் வரவும். இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, புதன், வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 31, ஏப்ரல் 1, 2. அதிர்ஷ்ட தினங்கள் மார்ச் 24, 25, 26. என்ன நேர்களே, உங்க ராசிக்கான பங்குனி மாத பலன்களை பாத்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.